அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் 6/8 அமர்கிறார். உண்மையிலேயே கடகராசி அன்பர்களே, நீண்ட நாள் கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. பல நாள் கஷ்டங்கள், 4 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல என்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவான் வந்தாரோ அதிலிருந்து அந்த சனி பகவான் நேர் பார்வையாக கடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக அதிக சுப பலனை பெறாது. குரு பார்த்தால் கோடி நன்மை, ஆனால் சனி பார்த்தால் நிச்சயமா அது கெடும், அது ஒரு கெடுதலாக அமைந்து விடுகிறது. அப்படி
இந்த கடகராசியை பொறுத்த வரையில இது நாள் வரையில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நேரடி பார்வையில் இருந்து வந்த அந்த கடகராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய ராசியாக உங்கள் ராசி அமைகிறது. நினைத்து பார்க்க முடியாத வகையில் பல துன்பங்களை எல்லாம் பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நினைத்தே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பல துன்பங்களை இந்த கடகராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள் கடந்த அந்த சனி பகவானுடைய மகர ராசியில் இருக்கின்ற காலங்களிலே. அப்போ நான் அதுதான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், ஸ்டெடியா ஸ்டாண்ட்பையா ஒரே இடத்துல எந்த விதமான அசைவும் இல்லாம தொடர்ந்து தாக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அதனாலதான் சனியுடைய தாக்கத்தை யாராலும் சமாளிக்க முடியாது. காரணம்னா தொடர்ந்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரே முறையில அடிச்சுக்கிட்டே இருந்தார்னா அந்த கிரகங்கள் ராசிகள் அன்பர்கள் என்ன ஆவார்? அப்போ அந்த சனி கிரகம் உங்களுக்கு அசைந்து கொடுக்கிறது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமா கடகராசி அன்பர்களே ஒரு பிரீத்திங் டைம் உங்களுக்கு கிடைக்குது. அது மூலியமா நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த நன்மைகள் எல்லாம் விதிப்படி உங்களுக்கு இத்தனை நாளா 2 வருஷமா 3 வருஷமா எந்த நல்லதுமே எனக்கு நடக்கல சாமி அப்படின்னு சொல்றீங்களா? நான் எடுக்காத முயற்சிகள் இல்ல, நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு வந்து வெற்றி வந்திருந்ததுன்னு சொன்னாக்கா நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வின் பண்ணியிருப்பேன் சாமி, ஆனா நான் வந்து வின் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய 7வது இடத்தில் இருந்த அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்கின்ற பொழுது கடகராசி நேயர்களே, 6-8ஆக சனி பகவான் மறைகிறார். இப்ப மட்டும் இல்லைங்க, ஒரு போறாரு, 2.5 மாசத்துல 75 டேஸ்ல திரும்பவும் வந்துடுறார். ஆனா இனிமே அடுத்து திரும்பவும் ஒரு 3 மாசத்துல அல்லது 4 மாசத்துல திரும்பவும் போய் ஜனவரி மாசம் கும்பத்தில் அமர இருக்கிறார். அப்ப இனி வரக்கூடிய ஃபியூச்சர் எல்லாமே கடகராசிக்கு ஒரு நல்ல சுப பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு உங்களை போட்டு வாட்டி வதச்சி துன்புறுத்தி டிலே பண்ணாரோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் டிலே பண்ணாரோ, அந்த விஷயங்களை எல்லாம் அதி விரைவாக ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல ராகுவோடு இணைந்து, சனி பகவான் கொஞ்சம் ஸ்லோவா செயல்பட்டாலுமே கூட அங்க தொடர்பில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி சீக்கிரம் இமீடியட்டா டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ராகு பகவான் சனி பகவானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கான நல்ல விஷயங்களை அதி விரைவாக கொண்டு வந்து வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றார். அப்போ நல்ல நேரம் உங்களை தேடி வருகிறது. உங்க வீட்டு கதவை தட்டப்போகுது நல்ல நேரம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்க ஜாதக பிரகாரம் அந்த நன்மைகள் நல்ல நேரங்கள் மாறுபடும். ஒருத்தருக்கு பிசினஸ் டைப்ல இருக்கலாம், ஒருத்தருக்கு ஜாப் டைப்ல இருக்கலாம், ஒருத்தருக்கு லைஃபா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்த்தா இருக்கலாம், ஒருத்தருக்கு லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மனசு பயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்படி டிஃபரெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு விதமான நன்மைகளாக இருக்கலாம். அப்ப கடகராசி நேயர்களை, யாருக்கு நன்மை செய்யுதோ இல்லையோ இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் கடகராசிக்கு 100% நன்மையை செய்கிறது. 100% நல்லது பெறக்கூடிய ஒரு ராசியாக கடகராசி அன்பர்கள் அமைகிறார்கள். அவங்க தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்ஸ், அதே போல பில்டர்ஸ், ஃபண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆபீஸ் கம்பெனி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஹாஸ்பிட்டல் சைடு, ஆடிட்டர்ஸ், ஸோ இது மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் துறையெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. குறிப்பா அரசியல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க இருவருக்குமே இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை, எதிர்பார்க்காத வகையிலே ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது. அதே போல குடும்பம், கணவன் மனைவி, திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையிலும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, காதலர்கள், திருமண தடைகள்,
இந்த குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் மன சந்தோஷத்தோட ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை நோக்கி இந்த கடகராசி அன்பர்கள் பயணிக்க பயணத்தை தொடங்குகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ரஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டியிலிருந்து சதசண்டியிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல அறுபதாம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.